ராஜராஜ சோழன் ஹீரோவா வில்லனா? ராஜராஜ சோழனை 100க்கு 100 அங்க அப்படியே ஏத்துக்கிட்டோம் அர்த்தம் கிடையாது. திமுக ராஜராஜ சோழனை கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணும்பொழுது அதையும் நீங்கள் கடுமையாக எதிர்த்தீங்க, வாக்கு அரசியலுக்காக பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அதே வாக்கு அரசியலை பாஜக செய்யும் பொழுது மட்டும் நாம் எதிர்க்க வேண்டிய பின்னணி என்ன? வீரன் என்கிற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிங்கிற அடிப்படையில் தான் அது தமிழர்கள் இங்கே தமிழன் என்கிற முறையில் கொண்டாடினாங்களே தவிர ஒரு இந்து அப்படிங்கிற முறையில் அவங்க சொன்னதே கிடையாது. மின்கட்டணம் உயர்த்தப்படுகிறது, பால் விலை உயர்த்தப்படுகிறது, இது எல்லாமே நடக்கும்பொழுது கடந்த 2 வாரமாக இதை பற்றி பேசாமல் நம்ம ஹிந்து அஜெண்டா ராஜராஜ சோழன் பாஜக எதிர்ப்புன்னு பேசிட்டு இருக்குது, மக்களுக்கு துரோகம் பண்ணுறதாக தான். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை மீது தான் முதன்மையான கோரிக்கையை முதன்மையான அழுத்தத்தை நாங்கள் காட்டுறோம். திமுகவினுடைய அரியணையை உறுதி செய்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க. இது என்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி? மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். முரசு மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முரசு மன்றத்தில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கங்க. எப்படி தமிழ் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ராஜராஜ சோழன் பற்றியான இந்த அரசியல் உரையாடலை கவனிச்சுட்டே இருப்பீங்க. ராஜராஜ சோழன் ஹிந்து அப்படின்ற ஒரு வாதத்தை பாஜகவும் ஹிந்து முன்னணி வலதுசாரி அமைப்புகள் முன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உரையாடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராஜராஜ சோழனை வந்து ராஜராஜ சோழனை இந்து அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது. ஒரு தமிழ் மன்னர் அன்னைக்கு ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்களிப்பு ஆற்றியிருக்காருங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சி முறை மற்றதெல்லாமே எல்லாமே 100க்கு 100 சரி என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வர்ணாசிர தர்மம் அல்லது இந்த மாதிரி இந்த கோயில்கள் கட்டமைப்பை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கி அந்த சோழ மண்டலத்தில் ஒரு நிலப்பிரபுத்துவ ஆட்சியை அமைக்கிறதுல அவர் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்று நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியது. அதாவது ஒரு ராஜராஜ சோழன் தமிழ் மன்னர், ஒரு புகழ்பெற்ற மன்னர், சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார், அவர் பெரிய வீர போராட்டங்கள் நடத்தினார், பல எதிர்நாட்டு படைகளை எல்லாம் முறியடித்தாருங்கிறதெல்லாம் நமக்கு பெருமை சேர்க்கிற காரியமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் உள்நாட்டில் அவர் கடைபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கொள்கை அப்படின்னு பார்க்குற போது அங்கே இருக்கிற விவசாயிகள், அங்கே இருக்கிற குத்த விவசாயிகளுக்கெல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் நடந்த பல விவசாய எழுச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வரலாற்றில் பெரிய அளவுக்கு பதிவு செய்யப்படாமலே இருக்குது. அந்த எழுச்சியில் சில மன்னர்களே வந்து மன்னர்களுடைய கோட்டைகள் இடிக்கப்பட்டிருக்கு, சில ராஜா சில அரசர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சில தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய எழுச்சி அந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறத பல ஆவணங்கள், இப்போ மேத்தூர் ராஜகுமார் அவர்கள் எழுதியிருக்கிற பல்வேறு கட்டுரையில் அவர் அதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆகவே எங்களை பொறுத்த வரையில் ஒரு முடிமன்னர் ஆட்சி, அந்த பழைய பெருமை, பழைய அவருடைய ராஜராஜன் சாதிச்சிருக்கிற ஒரு சோழ மண்டலத்தை சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறதுல நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர் ஆண்டிருக்கிற அந்த கொள்கை அந்த நாட்டு மக்கள் மத்தியில் விவசாயிகள் மத்தியில் அவர் அனுப்பிச்சிருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்குங்கிறது தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ராஜராஜ சோழனை தமிழராக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், அவர் தமிழ் மன்னர் தானே, அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. தமிழர்களுக்கு தீங்கிழைத்த, தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தின ஒருத்தவர் எப்படி தமிழ் மன்னனாக இருக்க முடியும்? இல்லை இல்லை, அதாவது எப்படி நம்மளால் தமிழராக ஏற்றுக்க முடியும்? இல்லை இல்லை, அதாவது பிரச்சனை என்னன்னா அவர் தமிழரா தமிழரா இதர இனத்தவரான்னு பார்த்தா தமிழர் தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளிகளில் தமிழ் முதலாளிகளும் இருக்காங்க, பெரும்பகுதி தமிழ் தொழிலாளிகளும் இருக்காங்க. தமிழ் தொழிலாளிகளை தமிழ்நாட்டு முதலாளிகள் சுரண்டாங்கிறதுனாலேயே அவங்க தமிழ்நாட்டு முதலாளிகள் இல்லைன்னு ஆகிட போகிறது கிடையாது. ஆனால் பெரும்பான்மை தமிழ் மக்களுக்கு விரோதமாக அவங்க வந்து அந்த மக்களை சுரண்டி கொழுக்குறாங்கங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. எனவே தான் நம்ம வந்து ராஜராஜ சோழன் தமிழர் இல்லை, அவர் வந்து ஒரு இந்துங்கிற அடிப்படையில் பிஜேபி முன்னிறுத்துறது, அவருடைய 1000 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னா தெரியல. அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு மன்னரையும் தூக்கி மன்னர்களை மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறாங்களே தவிர அந்த மன்னர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சாங்கிறத பற்றி அவங்க ஏதாவது கவலைப்பட்டாங்களாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு நாம ராஜராஜ சோழனுக்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலைப்பாடு எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, அது பிஜேபி முன்மொழிகிறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இந்து மதவெறி பிடிச்சவர் இல்லை, அவர் வந்து இந்து சனாதனவாதி இல்லை என்கிற அடிப்படையில் நம்ம அதை எதிர்க்கிறோம், அவ்வளோதான்.
அந்த வகையில் மட்டும் நாம் பிஜேபி முன்மொழிகிற அதை எதிர்க்கிறோமே தவிர, மற்றபடி ஒவ்வொரு முடிமன்னர் ஆட்சி காலத்திலேயும், நீங்கள் முடிமன்னர்கள் ஆட்சி காலத்தில் எல்லா முடிமன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் சில நல்லது நடந்திருக்கலாம், ஆனால் அது ஏன் முடிமன்னர் ஆட்சின்னு சொல்கிறோம்? அங்கே உண்மையான ஜனநாயகம் இருந்ததா? மக்களுக்கு உண்மையான உரிமை இருந்ததா? மக்கள் வந்து எதையும் எழுத்து கேட்க முடியுமா? மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்ல முடியுமாங்கிறலாம் கேள்வி. அதனால தான் முடிமன்னர் ஆட்சி நம்ம சொல்கிறோம். பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளிக்காக மட்டுமே அவங்க வந்து ராஜராஜ சோழனை வந்து இந்து என்று முன்மொழிவதன் மூலம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து மொத்தமாக குத்தகை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த போக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஏன் ராஜராஜன் மட்டும் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லா மன்னர்களும் சில நல்ல காரியங்களும் செஞ்சுருக்காங்க, நாங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில் ராஜராஜ சோழன் உள்பட அவங்க வந்து ஒரு முடிமன்னராக இருந்திருக்காங்க. அடிதட்டு மக்களை வந்து பல நேரங்களில் கசக்கி பிழிஞ்சிருக்காங்கிற உண்மையை நம்ம மறைக்க முடியாது. அப்படி உண்மையை மறைக்க முடியாதுங்கிறதுனாலேயே அவர் பிஜேபிக்கு சொல்லக்கூடிய பிஜேபி எடுக்கிற அந்த முன்மொழியை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே அவங்கள வந்து ஒரு நிதானமாக நம்ம பரிசீலனைக்கு உட்படுத்த வேணும். இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லை என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து பிஜேபி ராஜராஜ சோழனை இந்து என்று முன்மொழிவதன் மூலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துத்துவ கோட்பாட்டுக்கு அவர் பயன்படுத்துகிறாங்க, ஒரு மதவெறி அரசியலுக்கு அவர் பயன்படுத்துகிறாங்க. அந்த மதவெறி அரசியலுக்கு ராஜராஜ சோழனை பயன்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால தான் நாங்கள் அதை எதுக்கிறோம். இல்லை, இதில் என்ன முரண்பாடுனா, 70கள் 80களினுடைய இறுதியில் இதே ராஜராஜ சோழனை திமுகவோ அல்லது இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இது எடுத்த பொழுதும் அதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து தானே செஞ்சிச்சு. இல்லை, நாங்கள் விமர்சனம் வச்சிருக்கிறோம் ராஜராஜ சோழன் மீது. ராஜராஜ சோழன் இன்றைக்கு எதிர்த்து ராஜராஜ சோழனை இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கான, இல்லை இல்லை, இன்னைக்கு கூட ராஜராஜ சோழனை 100க்கு 100 அங்கே அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அர்த்தம் கிடையாதுங்க. இன்னைக்கும் நாங்கள் அவர் பேரில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் முன்வைக்கிறோம். அதே சமயத்தில் பிஜேபி முன்மொழிகிற மாதிரி அவர் ஒரு இந்து கலாச்சாரத்துக்கோ இந்து பண்பாட்டுக்கோ இந்துத்துவ கோட்பாட்டுக்கோ உகந்தவர் அல்ல. அந்த வகையில் நாங்கள் பிஜேபியினுடைய கொள்கையை எதுக்கு, பிஜேபியினுடைய முன்மொழிவை எதுக்கணும், அவ்வளோதான். அன்னைக்கு ராஜராஜ சோழன் பல பிராமணர்கள் அந்தணர்களை வட இந்தியாவிலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே ஆலயங்களை உட்படுத்தினவர் தானே? அப்போ அவர் எப்படி நீங்கள் இந்துத்துவ அஜெண்டாவுக்குள்ளே வைக்க மாட்டாங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்கிற போதே சொன்னேன், இந்த கோயில் கட்டமைப்புகளை உருவாக்கி, அதாவது என்ன அரசியல் வருதுன்னு என்ன பிரச்சனைன்னா, அங்கே இருக்கிற படை தளபதிகள் மற்றவர்களாக அங்கே இருக்கிற விவசாயிகளை அடக்கி ஒடுக்க முடியாத அந்த சூழ்நிலை வருகிற போது, ராஜராஜ சோழன் காலத்தில் அவங்க வந்து பல வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிராமணர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சதுர்வேத மங்கலம் போன்ற நிலங்களை எல்லாம் ஒப்படைச்சி அவங்கள கோயில் நிர்வாகிகளை கொண்டு வந்து இந்த கிராமப்புற மக்கள் மத்தியில் ஒரு மூளை சலவி செய்கிற அந்த காரியத்தை செஞ்சாருங்கிறது உண்மைதான். அவர் ஆளுகிற வர்க்கமாக இருக்கிறவர் தன் மக்களை அடக்கி ஆள மட்டும் அடக்குமுறையினால் மட்டும் அடக்கி ஆள முடியாது, தன்னுடைய படைபலத்தினால் மட்டும் மணக்க மக்களை வந்து அடைக்கிட முடியாது. எனவே சிந்தனையினாலும் நமக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கையை உருவாக்கி நாங்கள்லாம் தெய்வத்தினுடைய வாரிசுகள்னு சொல்லுவதன் மூலம் அப்படி செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கார். அதுதானே தவிர, அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவர் விமர்சிக்கிறதுல நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. விமர்சிக்கிறோம் ராஜராஜ சோழனுடைய பல்வேறு காரியங்கள் நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பிஜேபி முன்மொழிகிற ராஜராஜ சோழனை எதுக்கு என்கிறதான் கேள்வி. பிஜேபி முன்மொழிவதால் மட்டுமே அவர் வந்து பிஜேபி முன்மொழி, ஒரே ஒரு வரியில் சொல்லுங்க, ராஜராஜ சோழன் ஹீரோவா வில்லனா? இல்லை, அப்படி நீங்கள் வந்து எஸ்ஆர் நோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதையும் அப்படி சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை அப்படி அப்படி ஒரு பெரிய அரசனை வந்து எஸ்ஆர் நோ இவர் வந்து வில்லனாக இருந்தார் அவர் ஹீரோவாக இருந்தார் அப்படி சொல்ல முடியாது. ராஜராஜ சோழன் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்துக்கிறதுல, இன்னும் சொல்ல போனால் பல கலாச்சாரங்களை உருவாக்குனதில், இசை உருவாக்குனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. நாங்கள் அதெல்லாம் குறைச்ச மதிப்பு இல்லை. ஒரு முடிமன்னர் ஒரு அரசனுங்கிற முறையில் சோழ சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சதில் ஒரு இதை உருவாக்கினார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் முடிமன்னருக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குறைபாடு, அந்த அடித்தட்டு மக்களை அடக்கி ஆளுகிற அந்த குறைபாடு அவர்கிட்ட இருந்தது. எனவே அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்ல இல்லை. அதில் ஒரு சந்தேகமும் ஒரு ஐயமும் ஒரு கேள்வியும் எழுது கேள்வி என்னென்னா, மனுஸ்மிருதியை பற்றி நம்ம பேசுகிறப்போ மனுஸ்மிருதி பெண்களை இழிவுபடுத்திருச்சு, 4 வர்ண அமைப்பு முறையில் வேசி மகன் அப்படின்னு கூட சொல்லிடுச்சின்னு சொல்லி விமர்சனத்தை நாம் முன்வைக்கும் பொழுது, ராஜராஜ சோழன் பல பெண்களை இழிவான விலையில் பயன்படுத்தினான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது இல்லையா? குறிப்பாக
தேவரடியார் சமூகத்தை உருவாக்குனதில் ராஜராஜ சோழனுக்கும் சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பங்களிப்பு இருக்குன்ற ஒரு விமர்சனத்தையும் நம்ம பார்க்குறப்போ, மனுஸ்மிருதி பெண்களை பற்றி விமர்சிக்கக்கூடியதை விமர்சிக்கக்கூடிய நாம ராஜராஜ சோழன் பெண்களை பற்றி இழிவாக நடத்தின விஷயங்களை ஏன் புறக்கணிக்கிறோம்? இல்லை இல்லை, அது வந்து தேவதாசி முறை என்பது ஏதோ சோழர் பேரரசில் மட்டும் வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. அது இந்தியா தமிழ் இந்திய சமூக அமைப்பில் நிலப்பிரபுத்துவம் தோன்றுகிற போது, அது தமிழ்நாட்டில் இருக்குது, பாண்டிய பேரரசில் இருக்குது, பல்லவ பேரரசில் இருந்திருக்குது, பல மடமாநிலங்கள் இருந்திருக்குது. நிலப்பிரபுத்துவ சமூகம் தோன்றுகிற போது அந்த நிலப்பிரபுக்களுக்கு வேண்டிய இந்த பெண்களை இச்சைக்கு ஆட்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட தேவதாசி முறை என்பது ஒன்று உருவாக்கப்படுது. எனவே அது தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் மட்டும்தான் ஒரு, அது ஏதோ ஒரு தனிநபருடைய சிருஷ்டி அல்ல. அது ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகம் உருவாகிற போது எல்லா நீங்கள் தேவதாசி முறையை பற்றி எழுதியிருக்கிற ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் அந்த முறை இருந்திருக்கு. ஆனால் அந்த முறையை அதிகமாக கடைபிடித்ததில் ராஜராஜ சோழனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்ற விமர்சனம் தானே ஆய்வாளர்களால் முன்வைக்கும்? இல்லை இல்லை, ஆய்வாளர்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க தேவதாசி முறையை பற்றி சொல்கிற போது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மன்னரால், ஒரு குறிப்பிட்ட மன்னர் ஆட்சி முறையில் மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனால் ராஜராஜ சோழனால் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டது. அது இருக்கலாம், அது நம்ம வந்து புள்ளி விவரங்கள்லாம் நம்ம கையில் இல்லை. இப்போ அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த இன்குலாபே ஒரு ராஜராஜேஸ்வரம்ன்ற கவிதையில் சொல்கிறாரு, தேவரடியார் தெருக்களுக்கு கால்கோள் இட்டவன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இல்லை இல்லை, அது அது அவர் அவர் இப்படிதான் சொல்லலாம். பட் தேவதாசி முறை என்பது நிலப்பிரபுத்துவம் உருவான அந்த சமூகத்தில் இந்தியா முழுவதுக்கும் அந்த தேவதாசி முறை பல்வேறு பெயர்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கு. அது ஒன்றும் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, ராஜராஜ சோழ மண்டலத்துக்கு மட்டும் உரித்தனது அல்ல. எனவே ஒரு சமூக நிலப்பிரபுத்துவ சமூக நிலப்பிரபுக்களுக்கு அவங்க லட்சக்கணக்கான விவசாயிகளை கொள்ளையடிக்கிறாங்க, சுரண்டுறாங்க, அவங்க இப்போ சுகபோகமாக இருக்க விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற சுகபோகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவதாசி முறை என்பது தேவைப்படுது. அது அந்த முறையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட ராஜராஜன் மட்டுமே அதை செஞ்சான்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துட்ட பெண்களை இழிவுபடுத்திருந்தது நியாயம் உண்டுதா? நான் நிச்சயமா இல்லை. இது வந்து தேவதாசி முறை மனுஸ்மிருதி பெண்களை பற்றி இழிவாக பேசுதுன்ற விமர்சனத்தை வெளிப்படையாக நாம் முன்வைக்கிறோம். ஆனால் ராஜராஜ சோழன் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, அதுக்கான ஒரு தெருவியை அமைச்சிட்டாருன்றதை நம்மளால் ஏத்துக்க முடியலன்றது. ஐயோ, அந்த தெரு மட்டும் இல்லைங்க, நான் தான் சொல்லணும், தேவதாசி முறை என்பது ஏதோ சோழ மண்டலத்தில் இருக்கிற சில தெருக்களில் மட்டும் இல்லை, பல 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 பேரரசுகளுக்கு ஆளக்கூடிய பல மாநிலங்களில் பல பேரரசுகளுக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. நீங்கள் மற்ற மாநிலங்களில் தேவதாசி முறையே இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், தேவதாசி முறை என்பது நிலப்பிரபுத்துவ சமூகம் வளர்ந்து அது தழைக்கிற போது, அது வளர்கிற போது நிலப்பிரபுக்களுடைய அல்லது இந்த மன்னர்களுடைய இதாக இருக்கிற அவங்களுடைய சுகபோகங்களுக்கு இந்த சமூக முறை உருவாக்கப்படுது. எனவே அதை நம்ம வந்து, ஆகவே அது நம்ம வந்து தேவதாசி முறை ஏற்றுக்கொள்ளலை. அந்த மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற அப்படிப்பட்ட முறை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் மராட்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கூட அது இருந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இப்போ வேதவல்லின்னு ஒரு நாவல் வந்திருக்கு பாருங்கள், அவங்க வந்து மராட்டியர் ஆட்சி காலத்தில் கூட இந்த தேவதாசி முறை இருந்திருக்குங்கிறதெல்லாம் எழுதுகிறாங்க. எனவே இது வெறும் சோழர் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட, அது சோழரால் உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நிலப்பிரபுத்துவ சமூகம் தோன்றி வளர்கிற போது இந்த தேவதாசி முறை வளர்ந்துருக்குது, அதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து பலகட்ட போராட்டம் நடந்த பிறகு தான் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தேவதாசி முறை ஒழிப்புக்கான சட்டமெல்லாம் வந்திருக்கு. நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலே அந்த சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்முடைய காங்கிரஸ் கட்சி தலைவரை எதிர்த்து பேசுகிற போது அன்றைக்கி லட்சுமி நம்ம இந்த ரெட்டி அந்த அம்மையார் வந்து என்ன எதிர்த்து பேசுகிறாங்களா உங்களுக்கு தெரியும். எனவே அந்த முறையை எதிர்த்த போராட்டமும் அந்த காலத்தில் நடந்திருக்கு. மனுஸ்மிருதி என்பது பெண்களாக இருக்கிற யாரா இருந்தாலும் அது மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடே இல்லை. ஏதோ கீழ் சாதி பெண்கள் தான் அப்படிங்கறது இல்லை, பெண்களாக இருக்கிற யாரா இருந்தாலும். திமுக ராஜராஜ சோழனை கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணும்பொழுது அதையும் நீங்கள் கடுமையாக எதிர்த்தீங்க, வாக்கரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அதே வாக்கரசியலை பாஜக செய்யும் பொழுது மட்டும் நாம் எதிர்க்க வேண்டிய இல்லையா? அன்னைக்கு கூட வந்து அவங்க வந்து ஒரு தமிழர், தமிழ் பேரரசன், மாவீரன் என்கிற அடிப்படையில் சொன்னாங்க.
எங்கேயுமே திமுக வந்து இவர் ஒரு இந்து, இந்து என்கிற காரணத்தினால் நாங்கள் இவர் விழா கொண்டாடுன்னு சொல்லணும். ராஜராஜ சோழன் சிலை வைக்கிற போது கூட கலைஞருடைய ஸ்பீச் எடுத்து படித்து பாருங்கள், இவர் ஒரு இந்து என்கிற காரணத்தினால் நாங்கள் கொண்டாடுறதை அவர் சொல்லவே இல்லை. இவர் மாவீரன், ஒரு பெரிய படை தளபதி, ஒரு 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 சோழ சாம்ராஜ்யத்தை சிருஷ்டித்தவன், பல நாட்டு பல மாநிலங்களில் இருக்கிற அரசர்களை படைகளை எடுத்து போர் கண்டு வெற்றி கொண்டவன், கங்கை கொண்டான் கடா அதெல்லாம் சொல்கிறாங்க. எனவே ஒரு வீரன் என்கிற அடிப்படையில், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிவன்கிற அடிப்படையில் தான் அது தமிழர்கள் என்கிற தமிழன் என்கிற முறையில் கொண்டாடினாங்களே தவிர ஒரு இந்து அப்படிங்கிற முறையில் அவங்க சொன்னதே கிடையாது. இப்போ இவங்க என்னன்னா, இந்து என்பதன் அடிப்படையில் இந்த இந்துத்துவ கோட்பாட்டுக்கு அவர் பயன்படுத்துறது தான் நம்ம வேண்டாம்ங்கிறோம். அன்னைக்கு நாங்கள் வந்து ராஜராஜ சோழனை நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்ளலை, இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. அன்னைக்கு நாங்கள் விமர்சனம் சொல்லணும், இன்னைக்கு நாங்கள் விமர்சனங்களை சொல்லத்தான் செய்யணும். சைவம் வைணவம் எல்லாமே ஹிந்துவினுடைய ஒரு கோர்னு சொல்ல இல்லை. அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு மதமும் மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதும் வேறு. ஒருவர் சைவராக இருக்கலாம், ஒருவர் வைணவராக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், அது என்பது வேறு. நான் ஒரு மத நம்பிக்கை உள்ளவன் சொல்கிறதுனாலேயே நான் இந்துத்துவாவை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இந்துத்துவா என்பது என்ன என்னன்னா, இந்துக்களை தவிர மற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இந்துத்துவா என்கிற ஒரு கோட்பாடு தான் நிலைத்த கோட்பாடு. இஸ்லாமிய கோட்பாடோ கிறிஸ்துவ கோட்பாடோ இன்னும் சொல்ல போனால் சைவமோ வைணவத்தையோ அதை ஏற்றுக்கொள்ளலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு மத வெறி தான் இந்துத்துவா கோட்பாடு. ஆகவே இந்த எல்லா மதத்தையும் இந்துத்துவ கோட்பாடோடு போட்டு குழப்பக்கூடாது. இப்போ இங்கே தான் கேள்வி வருது, எப்படி அரசர்கள் மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்துகிறதுக்கு மதம்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்களோ, அப்படித்தான் திமுகவினுடைய அரியணையை உறுதி செய்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்களா? இது ரெண்டு, இது என்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு உங்க கேள்வியில. அதாவது நீங்க என்னன்னா, பாஜக என்பது இந்த தேசத்தினுடைய எல்லா விதமான விழுமியங்களையும் அழித்து ஒழிக்கிற தத்துவத்தை கொண்டிருக்கு. இப்போ அரசியல் சாசனம் சொல்லுது. இப்போ என்ன வழக்கு போட்டிருக்காங்க, செக்குலர் சோசியல் டெமோக்ராட்டிக்ங்கிற வார்த்தையை நீக்குன்னு வழக்கு போடுறாங்க. இது வேறு எந்த கட்சியாவது சொல்லுமா? இன்றைய காலகட்டத்தில் எல்லா நாட்டு எல்லா இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. ஆனால் பிஜேபியும் அரசும் அதை ஏற்றுக்குதா, மதசார்பற்ற நாடு என்பதை ஏற்றுக்குதா? இந்திய அரசியல் சாசனத்தில் மாநிலங்களுக்கு உரிமை இருக்குது, மாநில உரிமைகள் கொடுக்குறோம், மாநில சட்டமன்றங்கள் இருக்குது, மாநில மொழிகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அரசியல் சட்டத்தை சொல்லக்கூடிய இதை பிஜேபி ஏற்றுக்குதா? ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது இன்றைக்கி நம்ம நாடு விடுதலைக்கு பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விழுமியங்களையும், மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மொழி உரிமை, தனித்த பண்பாடு, தனித்த கலாச்சாரம், மத நம்பிக்கை, மத நல்லிணக்கம், எல்லா விழுமியங்களையும் அழிவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் பிஜேபி. நீங்க சொல்றது சரி, இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை. எதிர்கட்சிகள் வலுவாக போராட்டங்களை முன்வைக்கிறீங்க, கருத்துக்களை பதிவு செய்யறீங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மின்கட்டணம் உயர்த்தப்படுகிறது, பால் விலை உயர்த்தப்படுகிறது, இது எல்லாமே நடக்கும்பொழுது கடந்த 2 வாரமாக இதை பற்றி பேசாமல் நம்ம ஹிந்து அஜெண்டா, ராஜராஜ சோழன், பாஜக எதிர்ப்புன்னு பேசிட்டு இருக்குது, மக்களுக்கு துரோகம் பண்ணுறது ஆகாதா? இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளின் மீது தான் முதன்மையான கோரிக்கையை, முதன்மையான அழுத்தத்தை நாங்கள் காட்டுறோம். இப்போ மின்சார கட்டணம் உயர்ந்தபோது நாங்கள் வந்து வாய் மூடிக்கிட்டுலாம் இல்லை. எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு பிஜேபி எதிர்த்த போராட்டத்தில் எங்களோட பயணிக்க வேண்டியது, அவங்களோட பயணிக்க வேண்டியிருந்தாலும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியது தவறு, இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள், இதை திரும்ப பெறுங்க, தவிர்க்க முடியாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சொல்வோம். அதே மாதிரி பால் விலை உயர்வோ அல்லது சொத்து வரி உயர்வோ, தமிழ்நாட்டில் இவைகளையெல்லாம் எதிர்த்து உறுதியாக குரல் கொடுக்குற கட்சி நாங்களாக தான் இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் அப்படி குரல் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து அப்படின்னா திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி அப்படின்னா, இன்றைக்கி இந்த இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் என்கிற ஒரு பிசாசு கூட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு இந்த அரசாங்கம் தேவைப்படுது. ஒரு அகில இந்திய அளவில் பிஜேபி வீழ்த்துவதற்கு திமுக தேவைப்படுது. அதே சமயத்தில் திமுக மீது இருக்கிற குற்றம் குறைகளை அல்லது அவங்களுடைய அவங்க செய்ய நல்ல காரியத்தை நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம். ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே திமுக இடதுசாரிகளோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு மறைமுகமாக சாஃப்ட் கார்னரோட ஹிந்துத்துவா அணுகுதா? இல்லை, நாங்கள் அப்படி இது வரைக்கும் நினைக்கல, இது வரைக்கும் அப்படி நினைக்கல.
என்னென்னா ஒரு ஆட்சியில் இருக்கிற போது அவங்க சில விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போது நாம் பேசுகிற அதே துணியில் அவங்க பேச முடியாது. ஒரு காவல்துறை அனுமதி இப்போ நீதிமன்றம் கொடுக்கணும் என்று உத்தரவு போட்ட பிறகும் கூட உண்மையிலே சொல்ல போனால் தமிழ் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அப்படி அவங்க கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்க கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. அது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறை தான் பார்க்கணும்னு சொல்கிற போது நீங்கள் வந்து கடலூர்லேயும் அல்லது நீலகிரிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துக்கணும் அங்கே அன்னைய சூழ்நிலை என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், ஜட்ஜுக்கு எப்படி தெரியும்? ஆகவே அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காம நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு எப்படி உத்தரவு போட முடியும் ஏகத்துக்கு? ஆகவே அந்த மாதிரி உத்தரவு போட்டதே தவறு என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம். அப்படி தவறான உத்தரவை நீதிமன்றம் போட்ட பிறகும் கூட அவங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்களே, அதனால தானே அவங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு. பேரணி மட்டும் கிடையாது, இல்லை இல்லை, நீங்கள் ஒருங்கிணைத்த பேரணியுமே அவங்க அனுமதி, இல்லை இல்லை கரெக்டு. அதாவது அவங்க எங்களுக்கு நீதிமன்றம் கூட உத்தரவு போடலை, நாங்கள் அனுமதி கேட்டால் அவங்க அப்படியே சொல்லணும். அவங்க வந்து மறுத்து அதுக்கப்புறம் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் நீங்கள் சாஃப்டாக வந்து திமுகவோடு வந்து ஆர்எஸ்எஸோடு சாஃப்டாக இருக்காங்கிற உண்மையானால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீதிமன்றம் சொல்லி போச்சு எனவே நாங்கள் அனுமதி கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அவங்களா கொடுத்த மாதிரி இல்லாமல் நீதிமன்றத்து மேலே பழியை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அப்படி கொடுக்கல. ஆகவே அதுலேருந்து எது தெரியுது, தமிழ்நாட்டில் ஒரு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறதுல இந்த அரசு அதனால தான் நீதிமன்றம் வந்து வேறு ஜெயிலில் நடத்தினா கொடுப்பீங்களா, நாங்கள் பரிசீலிக்கிறோம், சரி நவம்பர் 6ஆம் தேதி வச்சுக்கோங்க, நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு இப்போ உத்தரவு போட்டு. அது கூட ஜட்ஜு பார்த்தீங்கன்னா வேடிக்கை இருக்குது, என்னென்னா நீங்கள் நவம்பர் 6ஆம் தேதி கட்டாயமாக கொடுக்கணும், அப்படி கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறத பரிசீலிக்கிறதுக்கு நான் 31ஆம் தேதி கேஸை நடத்துகிறேன், அன்றைக்கி நம்ம பார்ப்போங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அரசாங்கத்தை மிரட்டக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன கட்டாயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை இதுதான் பிரச்சனை. நாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு மாநில மாநாடு நடத்தும் பொழுது ஒரு பேரணி நடத்துகிறோம், அப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி நடத்துறதுல நமக்கு ஏன் பதட்டம் வருது? ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை எதிர்க்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது? அதாவது இதே நேரத்தில் பிஜேபி ஒரு பேரணி நடத்துதுன்னா நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கட்சி, அது சில சட்ட நார்ம்ஸை கடைபிடிக்கணும். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் என்பது இப்போ நீங்கள் வந்து மும்பை நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சம பிரச்சாரகர் ஒரு முக்கியமான பிரச்சார வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்க என்னென்னா, நாங்கள் தான் வந்து இந்தியாவில் நடைபெற்ற பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்தினது ஆர்எஸ்எஸ் தான், நாடு பூரா குண்டு வெடிப்புக்கு பயிற்சி கொடுக்குற பயிற்சியை நாங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் பயிற்சி கொடுக்குற போது ரெண்டு பேர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வெடித்து இறந்து போயிருக்காங்கிறது தான் அந்த வழக்கு, காஷ்மீரில் எப்படி குண்டு வச்சோம் இப்படிலாம் அவரே. ஆகவே இந்தியாவிலேயே ஒரு பயங்கரவாதிகளை பயங்கரவாத அமைப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்பர் 1 பயங்கரவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு நேர்காணலுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம். மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.